நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ராஜாமா இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. திறந்த இதயத்தோடும் திறந்த வேதாகமத்தோடும் வாருங்கள். தினம் ஒரு அதிகாரம், தின தியானம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தோடு வசனத்தை வாசித்து தியானிப்போம். நான் சொன்னது அல்லாமல் கூடுதலான விஷயங்களும் அந்த வேதப்பதில் புதைந்திருக்கிறது. அதை கண்டுபிடிக்கவும் அனுபவிக்கவும் கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆமென். சொல்ல சொல்ல என்னுள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெறுகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல அதிகாரம். நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்குரியவர்களை போதிக்க வேண்டும். தொடர்ந்து ஒன்னாம் அதிகாரத்திலிருந்து அப்படியே தொடர்ந்து போறாரு. ஆரோக்கியமான உபதேசத்துக்கு விஷயங்களை பத்தி நேற்றைய தினத்தில் நம்ம பார்க்கும்போது அங்கே அவர் ஒன்னாம் அதிகாரத்தில் லாஸ்ட்ல முடிக்கும்போது முடிக்கிறாரு. நீ ஆரோக்கியமான உபதேசத்தை பேசணும், யார் யார் எப்படி எப்படி இருக்கணும், மூப்பரில் எப்படி அவங்கள ஆயத்தப்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்றார். கட்டுக்கதைகளுக்கு விலகி போகிற ஆட்கள் இருக்கிற இடத்துல நீ ஆரோக்கியமான உபதேசத்தை பேசுகிறவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறத பார்க்க. இது வந்து இந்த அந்த ஒன்றாம் அதிகாரத்தினுடைய கடைசி வார்த்தை முடிச்சிடணும். இப்போ அதுக்கு அடுத்து இன்னொரு சப்ஜெக்ட், அதாவது நம்ம இந்த ஒவ்வொன்றும் படிக்கும்போது வரிசையாக இருந்தாலும் அதிகாரம் அதிகாரமாக பிடிச்சாலும் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாம் அதிகாரத்து இந்த ஒன்றாம் வசனம் ஒன்றாம் அதிகாரத்தோட கடைசியிலேயே இருந்தால் கூட பொருத்தமானதாக தான் இருந்திருக்கும். சரி, முதிர் வயதுள்ள ஆண்களை ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளதாக இருக்கும்படி புத்தி சொல். பெரியவங்க இருக்காங்கல்ல, பெரியவங்களுக்கு உள்ள பிரசங்க பாயிண்ட், பெரியவங்களுக்கு ஆண்கள் மூத்தவங்களுக்கு எப்படி இருக்கணும், ஜாக்கிரதை உள்ளவர்களா. ஜாக்கிரதைங்கும்போது சுய கட்டுப்பாடு. ஆண்கள் சில நேரங்களில் இப்போ ஆமாம் சில நேரம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 70 வயசு ஆம்பளையாள் ஒருத்தர், ஆமாம் ஸ்தோத்திரம், பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன பிள்ளைய போய் என்ன செஞ்சிட்டாராம், நம்ம பாலியல் சில்மிசம் செஞ்சிட்டாருன்னு போக்ஸோவில் கைதாகிட்டார். வயசு பாருங்கள், 70 வயசு. அதனால் ஆண்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. கௌரவமாக நல்லது, நல்ல ஒழுக்கமாக நல்லொழுக்கமாக இருக்கணும்னு சொல்லி கொடுக்கணுமா. தெளிந்த புத்தி, அதாவது தெளிந்த புத்தின்னு வரும்போதே மதுபானத்துக்கு ஆளாகாதவங்க தான் அதனுடைய அர்த்தம். மதுபானத்துக்கு ஆளாகாமல் தெளிந்த புத்தியோட நடுநிலையாக நல்ல சுய புத்தி. ஆமாம். அடுத்து விசுவாசம். அப்புறம் விசுவாசத்துலலாம் நம்ம எப்படி விசுவாசத்தில் வளரணும், இது எது மேலே விசுவாசம் வைக்கணும், விசுவாசின் சோதனை. அப்புறம் அன்பு, அன்பின் பிரயாசம். அடுத்தது பொறுமைன்னு சொல்ல, நம்பிக்கையில் பொறுமை. இந்த நம்பிக்கைன்னு சேர்த்துக்கணும். விசுவாசம், அன்பு, நம்பிக்கையில் பொறுமை. நம்பிக்கையாக இருக்கணும், நம்பிக்கைனாவே பொறுமை. அதில் ஆரோக்கியமாக உள்ளவர்களாக என்ன செய்யணுமா, புத்தி சொல்லுமா. ஜாக்கிரதை உள்ளவங்க, நல் ஒழுக்கம் உள்ளவங்க, தெளிந்த புத்தி உள்ளவங்க, விசுவாசத்தில் உள்ளவங்க, அன்பில் நம்பிக்கையில் எல்லாத்துலேயும் ஆவி ஆத்மா சரத்தில் ஆரோக்கியமாக இருக்க சொல்லிக் கொடுக்கணும், புத்தி சொல்லணும் அப்படின்னு பார்க்கணும். ஆமாம், முதிர் வயதுள்ள பெண்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும், அவங்க பரிசுத்தத்துக்குரிய விதமாக நடக்கணும்.
நடக்கிறவங்களாக பரிசுத்தமான உங்களா, அதாவது முதிர் வயது அம்மாமார் தாய்மார்கள் பரிசுத்தமான அம்மாமார்லாம் நடக்கணும். அவதூறு பண்ணக்கூடாது. அவங்க அங்கே அந்த கேட்டேன், இங்கே கேட்டேன், அங்கே கேட்டேன், ஆமாம், இவங்க வந்து என்ன செய்யக்கூடாது, மற்றவங்களுக்கு அவதூறான தான் காதில் கேட்டதை அரையும் குறையுமா கேட்டதை சொல்லி கிளவி பேச்சு பேசி எடுத்துப்படக்கூடாது. அவதூறு பண்ணாமல் மற்றவங்கள பற்றி அவங்க தெரியுமா, அவங்களுக்கு விஷயம் தெரியுமான்ட்டு எனத்தையாக பேசி ஆமாம் அவங்க அவதூறு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் மதுபானத்துக்கு அடிமையாகக்கூடாது. குடிப்பழக்கம் யாருக்கு, பெண்களுக்கு தான் சொல்லியிருக்கு. இந்த தாய்மார்கள் அந்த காலத்தில் எல்லோரும் ஆணும் பெண்ணும் குடிக்குமா, அப்போ குடிக்காதவங்கள தெளிந்த புத்தி, அவங்களும் தெளிந்த புத்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் வாலிப பெண்களுக்கு சொல்கிறார், பெண்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, தேவ வசனம் தூசிக்கப்படாதபடிக்கு வாலிப பெண்கள் தங்களுடைய கணவர்களிடம் தங்களுடைய பிள்ளைகளிடமும் அன்புள்ளவர்களாக இருக்கணுமா. அப்போ திருமணமான பெண் பிள்ளைகளை பற்றி சொல்லும்போது வேத வசனம் தூசிக்கப்படாதபடிக்கு அவங்க தன்னுடைய கணவனிடத்துலையும் பிள்ளைகளிடத்துலையும் அன்பு கூறலைன்னா அவங்க வந்து அந்த பெண்ணை வந்து ரொம்ப தப்பாக பேசுவாங்க. கணவனோடு கூட சரியான உறவில் இல்லாதவங்க, பிள்ளைகளோட உறவில் இல்லாதவங்களை ஆமாம் சபைக்கு ஆமாம் நான் சபை சபைன்னு போகிறதும் ஆமாம் ஜபம் ஜபம்னு போயிடுறதும் ஊழியம் ஊழியம்னு கணவனையும் பிள்ளைகளையும் விட்டடிச்சிட்டு போகிறதோ அல்லது பிள்ளைகளுக்கான கணவன் குடும்பத்தை கவனிக்காமல் விட்டு விடுதோ அப்படி இருந்தால் வேத வசனம் தூசிக்கப்படும். அப்படி இராதபடிக்கு அவங்க அன்புள்ளவர்களாகவும் ரெண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாகவும் கற்புள்ளவர்களாகவும் எந்த விதத்துலையும் அவங்க நிறைய பேரோட பழகும்போது அவங்க கற்புள்ளவர்களாகவும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களாகவும், அதாவது அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக சொல்கிறார். வீட்டில் உங்கள் வீட்டில் குடும்பத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார். வீட்டில் தரித்திருந்தால் வீட்டை விட்டு எங்கேயுமே போகக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, வீட்டை பராமரித்து வீட்டுக்கு பிரயோஜனம் உள்ளவங்களாக இருக்கணும், நல்லவங்களாக இருக்கணும், தங்களுடைய கணவன்மார்களுக்கு கீழ்ப்படிவர்களாக இருக்கும்படிக்கு அவள் கற்றுக் கொடுக்கத்தக்கதாக நல்ல காரியங்களை போதிக்கிறவர்களாகவும் முதிர் வயதுள்ள பெண்களை சொல்ல, முதிர் வயதுள்ள பெண்களையும்க்கு என்னெல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறதையும் சொல்லிடுறாரு. அவங்களும் எப்படி இருக்கணும்னு சொல்லுகிறத பார்க்குறோம். ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் மாறி, முதியவங்களுக்கும் அவருக்கும் உள்ள விஷயத்தையும் சொல்லிட்டார், பெண்களும் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டார். ஆறாம் வசனம், அப்படியே இளைஞர்கள் வாலிபர்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். அதான் முக்கியம், அவங்களும் குடிகாரங்களாக இருக்கக்கூடாது. தெளிந்த புத்தி, அன்றைக்கி இருந்த பெரிய சேலஞ்ச் என்னென்னா, இந்த குடிகார அந்த பழக்கத்திலிருந்து காப்பாற்றிக்கிறது பெருசு. இன்றைக்கும் இந்த டாஸ்மார்க் இன்றைக்கும் அதே சவால் தான். அன்றைக்கி கிரேத்தா தீவில் இருந்த அதே சவால் தான் இன்றைக்கும் இருக்குது. எல்லாம் குடி பழக்கம், ஆணும் பெண்ணும் குடிக்கிறது, சின்ன பிள்ளைங்க வரைக்கும் குடிக்கிறது மாதிரி, குடும்பமாக உட்காந்து குடிக்கிற கதை. அவ்வளோ கேவலமான இருந்த அதே நிலவை தான் இன்றைக்கி அந்த கேவலத்துக்கு தான் போகுது. அப்போ சொல்கிற இளைஞர்களே தெளிந்த புத்தி உள்ளாருங்க, குடிப்பழக்கத்துக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்க ஞானமாக இருக்க புத்தி சொல்கிறாங்க. ஏழாம் வசனத்தில், நீ ஒரு வாலிபனாக இருக்கிறதுனால நீயே எல்லாவற்றுக்கும் உன்னை நற்கிரிகளுக்கு மாதிரியாக காண்பி. எல்லாவற்றையும் நீ தான் இளைஞர்களுக்கு, நீ எப்போ இளைஞர்கள் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நீயே அடையாளமாக இரு, நீ எப்படி நடக்கிறேங்கிற அனுபவத்தோடு மற்றவன் சொல்லிக் கொடு அப்படின்ற சொல்லிட்டு எட்டாம் வசனம், எதிரியானவன் நம்மளை குறித்து எப்பவும் நமக்கு ஒரு எதிரி இருப்பான், பிசாசு. எப்பவும் நம்மளை பிடிக்காதவன் நாலு பேர் நம்ம சபைக்குள்ளே இருப்பான், நம்மளை பிடிக்காதவன் நாலு பேர் சமுதாயத்தில் இருப்பான். அப்படிப்பட்டவங்க எதையாவது ஒன்று நம்மளை குறித்து சொல்லுகிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக என்னென்ன விஷயம், இதைத்தான் பேதுரு சொல்லும்போது, என்னென்ன விஷயங்களிலே புறஜாதிகள் உங்களை குற்றம் சொல்வார்களோ, உங்கள் நடக்கை குறித்து குறை சொல்வார்களோ, அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்து தேவனுக்கு நல் உண்மையை காண்பியுங்கள்னு சொல்கிறார். அப்போ நம்மளை குறித்து சொல்கிறதுக்கு வெட்கப்படத்தக்கதாக எது, இந்த வேசித்தனம் அதுதான் ரொம்ப முக்கிய, வேசித்தனம், பண ஆசை, பொருளாசை அதில் மாட்டிக்கக்கூடாது, வீண் பேச்சு என்னத்தையாவது ஒன்று லூஸ் டாக் பண்ணி மாட்டிக்கக்கூடாது. இந்த மூணுலேயும் கவனமாக இருக்கணும். எது வேசித்தனம், விபச்சாரம், வேசித்தனம், அடுத்தது வந்து என்னென்னா பொருள் அந்த பொருளாசை பண ஆசை, மூணாவது அவன் லூஸ் டாக் என்னத்தையோ ஒன்று பேசி ஆமாம் ஆவிக்குரிய காரியத்தையும் சரி தான், பொதுவான காரியத்தையும் சரி தான், குடும்பத்துக்கு தான். இதனால் நீங்கள் மாட்டிக்கொண்டு வெட்கப்பட்டு போகத்தக்கதாக இராதபடி உபதேசத்தில் வேறுபாடு இல்லாதவனாகவும் நல்லொழுக்கம் உள்ளவனாகவும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத ஆரோக்கியமான வசனத்தை பேசணும். பிரசங்கத்தையும் யாரும் குறை சொல்லக்கூடாது. வசனத்தை, திருவசனத்தை, ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறதா நீங்கள் இருக்க வேண்டும். அப்போ இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
அடுத்து ஒன்பதாவது வேலைக்காரர்கள், அதில் நிறைய அடிமைகள் உண்டு. வேலைக்காரன் சொல்லலாம், அடிமைகள். அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா, நம்முடைய இரட்சகராய் தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றையும் கவரக்கூடியதாக இருக்கும்படி. எல்லாரும் அப்போ கிறிஸ்தவ வேலை அடிமைகளை பற்றி சொல்லும்போது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அசபையில் உள்ளவங்க நல்லவங்க, தங்களுடைய எஜமான்களுக்கு கீழ்ப்பணிந்திருக்கணுமா, எதிர்த்து பேசாமல் இருக்கணுமா, எல்லாவற்றுக்கும் பிரியமாக நடந்து கொள்ளணுமா, தங்களுடைய முதலாளிகள்கிட்ட திருடக்கூடாதான், ஒரு ஒரு அஞ்சு பைசா திருடக்கூடாதான், எல்லாவற்றிலையும் உண்மையாக இருக்கணுமா, நேர்மையாக இருக்கணும்னு சொல்லி புத்தி சொல்லணுமா. எல்லாம் ஒரு விஷயம், எஜமானுக்குரியதை நினச்சிக்கிட்டாதான், ஒரு A4 சீட்டு கூட திருடக்கூடாதான், நேரத்தை திருடக்கூடாது. அப்புறம் ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் ரட்சிப்பு அளிக்கத்தக்க தேவை கிருபை வெளிப்பட்டது. இதுதான் நம்ம வாழ வேண்டிய வழி. நம்ம இப்படி வாழ்ந்தால் தான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். நம்ம தேவன் நமக்கு கிறிஸ்து நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்முடைய வாழ்க்கையினாலும் நம்முடைய வார்த்தையினாலும் வெளிப்படுத்த வேண்டியதான தருணங்கள் நம்ம சமுதாயத்தில் இருக்குது, வேலை பார்க்குற இடத்துல இருக்குது, குடும்பத்தில் இருக்குது. நாம் அவபக்தியையும் உலக இச்சைகளையும் வெறுத்து, இது வந்து எல்லாரும் நாமும் சொல்லும்போது வாலிபர்கள், பெரியவங்க, முதியவர்கள், பெண்கள், ஆண்கள், சபை ஊழியர்கள், மூப்பர்கள் எல்லாரும், நம்ம அவபக்தியையும் அவபக்தியெல்லாம் தேவனுக்கு விரோதமாக வாழாமல் உலகம் விரும்புகிற காரியங்களை இச்சைகளை வெறுத்து தெளிந்த புத்தியோடும் நீதியும் தேவபக்தியும் உள்ளா வளரணும். நீதியானதை செய்யணும். தேவபக்தின்னு என்ன அர்த்தம்? ஒரு ஒரு பயபக்தி, அன்பும் ஒரு மரியாதையும் கடவுள்கிட்ட. ஜெபம் பண்ணும்போது முழங்கால் படிட்டு ஜெபிப்பது, கண்ணை மூடி ஜெபிப்பது, ஒரு பயபக்தியாய் நிற்பது, அலட்சியமாக தேவனுடையதான ஆலயத்திலேயோ தேவனுடையதான ஆராதனையிலேயோ அலட்சியமாக நிற்காமல், அலட்சியம் பண்ணாமல் மரியாதையோடும் கனத்தோடும் நிற்கிற மாதிரி, விளையாட்டுத்தனம் இல்லாமல் உள்ளவனாக இருக்கணும். வேடிக்கை பேச்சு பேசக்கூடாது. இது சொல்லி முடிக்கிறார். 13வது வசனத்தில் நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியம், இதுக்கு பேர் ஆனந்த பாக்கியமா, அது அந்த பிளஸட் ஹோப். மகாதேவனும் நமது இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. எது போதிக்கிறது? எது போதிக்கிறது? நம்ம எப்படி வாழணும்னு இரட்சிப்பு, தேவ கிருபை நமக்கு போதிக்குது. தேவனுடைய கிருபை, தேவனுடைய ரட்சிப்பும் தேவனுடைய கிருபையும் நமக்கு எதை போதிக்குது? நாம் சரியானவர்களாக வாழ வேண்டும், நீ நாம் அவபக்தியாக வாழக்கூடாது, நம்ம இச்சையின்படி நடக்கக்கூடாது, மாறாக தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தி உள்ளாக நடக்கணும். அதே மாதிரி ஆனந்த பாக்கியம், நம்ம நம்பியிருக்கிறதான இயேசு கிறிஸ்துடைய வருகை, அதுக்காக காத்திருக்கிற நாம் ஒரு பெரும் அவர் மகிமையோடு வருவாருங்கிறத எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும், எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். அப்போ விசுவாசம், அன்பு, நம்பிக்கை. விசுவாசம் தேவன் பேரில், அன்பு நம்முடைய சகோதர சகோதரிகளோட, ஆமாம் நம்பிக்கை கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் நாம் பலனை பெற்றுக்கொள்வோம், நித்தியத்தின் பலனை பெற்றுக்கொள்வோம். அவருடைய அதான் பெரிய நம்பிக்கை. அவர் நம்மை அக்கிரம எல்லா அக்கிரமங்களிலேருந்து மீட்டு கொண்டாராம். தமக்குரிய சொந்த மக்களாக நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்து நமக்காக நம்மை சுத்திகரிப்பதற்காக நாம் நற்செயல்கள் செய்ய தகுதியுள்ளவர்கள் ஆகும்படி அவர் நமக்காக மரித்தார். நீ இதைத்தான் பேசணும். நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டது எதனால், பரிசுத்த வாழ்க்கை வாழ்வது எதனால், கிறிஸ்துவின் பாடு மரணத்தினால. கிறிஸ்து நம்மை விடுவித்திருக்கிறார், நாம் கிறிஸ்துவுக்காக வாழ நம்மை பலப்படுத்துகிறார். கிறிஸ்துவை மகிமைப்படுத்த நாம் பிரயாசப்படணும். விசுவாசம், அன்பு, நம்பிக்கை, ஒழுக்கம், தெளிந்த புத்தி, ப்ரேஸ் தி லார்ட், நீதி, தேவபக்தி, இவைகள் எல்லாம் நம்ம வெளிப்படுத்தி போகணும். இதையெல்லாம் நீ பேசணும், போதிக்கணும். நல்ல அதிகாரத்தோட, ஒரு நல்ல அத்தாரிட்டி, அனாயிட்டிங் அத்தாரிட்டியோட நீ கடிந்து கொள். அதாவது பேசுகிற மனிதர்களை கடிந்து கொள், பேசப்படுகிற கருத்துக்களை கண்டனம் பண்ணு. ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடுக்க, நீ வாலி சின்ன பையன், வாலிய பையன் அப்படின்னு உன்னை யாரும் அப்படி அசட்டை பண்ண இடம் கொடுக்காத, நல்ல ஆவியில் நிறைந்திருந்து அபிஷேகத்தோடு கூட பேசு, அபிஷேகத்தோட ஆமாம் அதிகாரத்தோட பேசு, அதிகாரத்தோட போதனை பண்ணு, மக்களை நல்ல ஊன்ற கட்டுப்படு. ஆமாம் ஸ்தோத்திரம், எந்த விதத்திலும் யாரும் உன்னை அலட்சியம் பண்ணாதபடி நீ ஒரு நல்ல ஒரு கௌரவத்துக்குரிய
மரியாதைக்குரிய ஒரு நபரை போல நடந்து கொள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமமயப்படுவதாக. தீத்து 2 அதிகாரத்தை பார்க்குறோம். இதில் முதிர் வயது உள்ளவர்கள் எப்படி இருக்கணும், முதிர் வயது உள்ள ஆண்கள், முதிர் வயது உள்ள பெண்கள், பாலிய புருஷர், பாலிய ஸ்திரீகள் மற்றும் வேலைக்காரர், இவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இந்த 2 அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணுமா, முதிர் வயது உள்ளவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், நல்லொழுக்கமுடையவர்களாக இருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, விசுவாசம், அன்பு, பொறுமையில் என்ன செய்யணுமா, ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முதிர் வயதுள்ள ஆண்களை குறித்து சொல்ல, புருஷர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஸ்திரீகள் என்ன செய்யணும், பரிசுத்தம் நடக்கவர்களாக இருக்கணும், அவதூறு பண்ணுகிற ஒருத்தர்கிட்ட கேட்டு ஒருத்தர்கிட்ட என்ன செய்யக்கூடாது, சொல்லுகிறவர்களாக அவதூறு பண்ணுகிறவர்களாக இருக்கக்கூடாது, வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு அவங்க என்ன செய்யணுமா, கண்ணியமாக நடந்து வெளியே அங்கே இங்கே என்ன செய்யக்கூடாது, வீட்டுக்கு வீடு போகாமல் என்ன செய்யணுமா, நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதே போல் பாலிய ஸ்திரீகள் என்ன செய்யணும், புருஷருக்கு கீழ்ப்படிய வேண்டும், பிள்ளைகளுக்கு அன்புள்ளவர்களாக பிள்ளைகளை வளர்த்த வேண்டும் அப்படிங்கிற காரியத்தை குறித்து பார்க்குறோம். பாலிய புருஷர் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னு சொன்னால், அவர்கள் என்ன செய்யணுமா, அவர்களுக்கு முன்மாதிரியாக நீ உன்னை என்ன செய்ய காண்பித்துக்கொள், நற்கிரியையில் உன்னை அவர்களுக்கு முன்மாதிரியாக காண்பித்துக்கொள், எதிரியானவர்கள் குறை சொல்லாதபடிக்கு என்ன செய்ய, விகற்பம் இல்லாத ஒரு நல்ல ஒரு தெளிந்த உபதேசத்தை நீ என்ன செய்யணும், பிரசங்கிக்க வேண்டும், ஆரோக்கியமான உபதேசத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. அதே போல் வேலைக்காரர்கள் நினச்சக்கூடாது, திருடக்கூடாது, வேலைக்காரர்கள் என்ன செய்யணும், எஜமான்களை மதித்து நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன செய்ய, இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகள் என்ன செய்ய, அவர்களோடு பேசி அவர்களுக்கு போதித்து அதிகாரம் உடையவர்களாக நீ என்ன செய்யணும், போதிக்கணும். ஒருவன் உன்னை அசட்டை பண்ண இடம் கூடாதே அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த நாளில் நம்ம தேவனுடையதான சமூகத்தில் நமக்கு சொல்லப்பட்டதான கட்டளையின்படி நம்முடையதான ஸ்டாண்டில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம நீ தானித்து பார்த்து இந்த நாளில் நம்ம ஜெபிப்போமா. நாம் தேவனுக்கு பிரயோஜனம் உடையவர்களாக, ரட்சிக்கப்பட்டது பெரிதல்ல, நாம் எந்த வேலை செய்தாலும் அதை என்ன செய்யணும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு எதுவாக அமையணும். ஜெபிப்போம். கத்தாவே, கிருபை இறக்கம் தானே நல்ல பிதாவே, சர்வலமிழ் தேவனே, நாளும் கத்தாவே அப்பா, முதிர் வயதுள்ள புருஷர்கள் அப்பா ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்படுமே அப்பா, முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் அம்மீனப்பா, மதுமானத்துக்கு அடிமையுள்ளவர்களாகிராமல் அப்பா, ஸ்தோத்திர வசனம் தூஷிக்கப்படாத படிக்கு அப்பா, புருஷரிடத்துலையும் பிள்ளையிடத்துல அன்புள்ளவர்களாக இருக்கணுமே அம்மீனப்பா, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணுமே அம்மாப்பா, அப்படியே அப்பா பாலிய ஸ்திரீகளும் அம்மன் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணுமேப்பா அப்பா, ஸ்தோத்திராண்டவரே அம்மன் நற்கிரியைகளுக்கு மாதிரிகளாக பாலிய புருஷர் காணப்பட வேண்டுமே அம்மையனப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, நிற்கிருப்பை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எதிரியானவனுக்கு அப்பா குற்றம் சாட்டுகிற விஷயத்தில் விகற்பம் இல்லாமல் நல்லொழுக்கமுடையவர்களாக ஆரோக்கியமான உபதேசத்தை போதிக்க கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கத்தாவே அம்மையனப்பா, வேலைக்காரர்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படியணும். அதே போல் கத்தாவே அப்பா, எதிர்த்து பேசுகிறவர்களாய் காணப்படாத படிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்துள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடையதான அப்பா அம்மையனப்பா, ஸ்தோத்திரம் வல்லமையும் உடைய மகிமையும் நீர் கத்தாவே பட்ட பாடுகளை நாங்கள் பேசி உபதேசித்து புத்தி சொல்லி அம்மையனப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே அம்மையனப்பா, நாங்கள் முழு அதிகாரத்தோடு அம்மையனப்பா அப்பா ஜனங்களுக்கு போதிக்கத்தக்கதாக கிருபை தாரும் அம்மையின். ஒருவரும் கத்தாவே அசட்டை பண்ணாதபடிக்கு நாங்கள் எங்களுடைய வார்த்தையிலும் எங்களுடைய நடக்கையிலும் அன்பிலும் கற்பிலும் கத்தா ஆவியிலும் அம்மையனப்பா, ஸ்தோத்திரம் நல்லொழுக்கமுடையவர்களாய் காணப்பட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.